இன்று நாம் காணவிருக்கும் காணொளி விஸ்டாடோம் ரயில் பயணம். இரண்டாயிரத்தி 2021 ஜூலை 7 முதல் பெங்களூரிலிருந்து மங்களூர் வரை செல்கின்ற இந்த ரயிலில் இந்தியன் ரயில்வே சிறப்பு விஸ்டாடோம் பெட்டியை இணைத்துள்ளது. காரணம், இந்த ரயில் மயக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வழியாக செல்வதால் 45 கிலோமீட்டர் பயணத்தை நம்ப முடியாத அளவிற்கு அழகாக்குகின்றது. இது சுல்லியானா தாலுகாவில் நெட்டானாவில் தொடங்கி ஆசன் மாவட்டத்தில் உள்ள சக்லேஸ்பூரில் முடிவடைகிறது. இதுவரை பயணிகளால் சுற்றுப்புறத்தை பார்த்து ரசிக்க முடியவில்லை. இதனால் பாதையின் அழகை படம் பிடிக்க விஸ்டாடோம் கோச் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளியை வரலாற்று ஆர்வலரும் வரலாற்று பயணருமான லெனின் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அவருடன் இணைந்து பெங்களூரு முதல் மங்களூர் வரை நாமும் பயணிக்கலாம். வாருங்கள். இந்த ரயில் பெட்டியில் ஏறி அமர்ந்தவுடன் ஏதோ புது வீட்டில் குடியேறியது போல் இருந்தது. அழகான இருக்கைகள், சுற்றிலும் கண்ணாடிகள் சூழ்ந்த ரயில் பெட்டி. நான் நவீன உலகத்தில் வாழ்கிறேன் என்பது புரிந்தது. ரயில் புறப்பட போகிறது என அறிவிப்பு வந்ததும், சரி, வழக்கம் போல ஒரு ரயில் பயணமாகத்தான் இது இருக்கும் என்று நினைத்தேன். சிறிது தூரம் ரயில் சென்றதும் லேசாக எனது பார்வை ரயில் பெட்டியின் இரு பக்கங்களிலும் இருக்கின்ற அழகான மரங்கள் மீதும் மலைகள் மீதும் திரும்பியது. என்னை அறியாமல் கைகளை கட்டிக்கொண்டு இயற்கையை ரசிக்க தொடங்கிவிட்டேன். இதுவரை நான் பார்க்காத காட்சிகள் என் கண்களை நிரப்பியது. மனம் மெல்ல அமைதியானதை உணர்ந்தேன். அருகில் இருந்தவர்கள் இந்த இயற்கையின் அழகை கண்டு வியந்து வெவ்வேறு மொழிகளில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் பூமியில் தொடங்கிய இந்த ரயில் பயணம் இயற்கையின் சொர்க்கத்தை நோக்கி போவதாக நானும் வியந்து போனேன். பார்க்க பார்க்க பசுமை போர்த்திய மலைகள், பூமியை குளிர வைத்துக் கொண்டிருக்கும் காற்று, மெல்ல தலையசைத்து கொண்டிருக்கும் மரங்கள், இவையெல்லாம் கண்டு ரசிக்க இரு கண்கள் போதவில்லை. எனவே எனது மூன்றாவது கண்களை எடுத்தேன் அதை பதிவு செய்ய. என் நினைவிலிருந்து இந்த பயணம் அகலாமல் இருக்க மீண்டும் ஒரு நாள் நினைவுபடுத்திக் கொள்ள உதவும்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.